இப்போ கூட்டு வட்டி சம்மந்தமாக நம்ம கணக்குகள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து திரும்ப அடுத்த ஒரு சில மாடல்ஸ் வந்து சம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? அந்த ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதில் கொடுத்துருக்க வட்டி ஒரு ஆண்டுக்கா, அரை ஆண்டுக்கா, காலாண்டுக்கா, சரிங்களா? அதை வந்து நம்ம ஞாபகம் கொடுத்துருக்க சம்முக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை மாற்றி அந்த வட்டி வீதத்தை மாற்றி போட்டாலே நமக்கு ஓரளவுக்கு சம் வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இதில் பாருங்கள், ரூபாய் 16,000 9 மாதங்களுக்கு, சரிங்களா, 9 மாதங்களுக்கு 20% 20% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் ஒருத்தர் செஞ்சுருக்காரு. வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால், சரிங்களா, வட்டி என்ன பண்ணுறாங்க காலாண்டுக்கு, காலாண்டு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து 12 சொல்லுவோம் இல்லையா, காலாண்டு அப்படின்னா 12 நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3. அப்போ வருஷத்தில் 3 மாதமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டை இப்போ சேர்த்துட்டே வருவாங்க. 3 மாதத்துக்கு 1 தடவை 3 months, சரிங்களா? அப்போ அதில் சேர்க்குவாங்க. சேர்த்திங்கன்னா அப்போ கூட்டு வட்டியே காண்க. அப்போ மொத்தம் இவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள், 9 மாதங்களுக்கு, சரிங்களா, 9 மாதங்களுக்கு அவர் பெறும் வட்டி தொகை எவ்வளவு. இப்போ ஃபஸ்ட்டு வட்டி பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு என்ன ஆயிருக்கு, 20% அப்படின்னா இப்போ 20 இப்போ என்ன சொல்லிட்டான், காலாண்டுக்குன்னு சொல்லிட்டான். அப்போ 4 வகுங்க, 4 வகுத்தா என்ன கிடைக்கும், 5. அப்போ 5% தான் ஃபஸ்ட்டு வட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும். 20% வந்து ஆண்டு வட்டி, ஒரு ஆண்டுக்கு வந்து எவ்வளவு, 20%. அப்போ ஒவ்வொரு காலாண்டுக்கும், சரிங்களா, ஒவ்வொரு காலாண்டுக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம 4 வகுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 5% கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு முதல் காலாண்டுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அமௌண்ட் என்ன, 16,000, அதாவது 16,000 இன்டூ நம்ம வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், காலாண்டுக்கு எவ்வளவு, 5%. அப்போது 5/100 0000 கேன்சல் பண்ணிடலாம். ஏற்கனவே இங்கே ஒரு 0 இருக்குது, ஓகேவா, ஏற்கனவே இங்கே 0 இருக்குது. 16 எவ்வளவுங்க, 80. அப்போது ரூபாய் 800, சரிங்களா, ரூபாய் 800 எப்போ, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மந்த்னா முதல் காலாண்டு. இப்போ முதல் காலாண்டில் இவ்வளவு. அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு காலாண்டுக்கு 16,000 அதோட 800 நம்ம ஆட் பண்ணிக்கணும். 800 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 16,800, சரிங்களா, 16,800 ஃபஸ்ட்டு காலாண்டுக்கு. அடுத்து இரண்டாம் காலாண்டுக்கு இப்போ என்ன பண்ணணும், இப்போ முதல் காலாண்டு முடிவில் எவ்வளோ ரூபாய் இருக்குது நமக்கு, 16,800 இருக்குது. அப்போ அந்த 16,800 இங்கே வச்சு இன்டூ 5/100, சரிங்களா, 0000, ஓகேங்களா, 0க்கு 0, 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது என்னது, 168 நம்ம எதில் வகுக்கணும், சாரி எதில் பெருக்கணும், 5 பெருக்கணும். இப்போ 168 × 5 8×5 = 40ங்களா, 0 4, இங்கே 6×5 = 30, 34, சரிங்களா, 34. அப்போ இதோட 4×5 = 8. அப்போ அடுத்த காலாண்டுக்கு ரூபாய் 840, சரிங்களா, அடுத்த காலாண்டுக்கு எவ்வளவு, ரூபாய் 840. இப்போது செகண்ட் குவார்ட்டர் மந்த்துக்கு ஏற்கனவே வந்து ஒரு 16,800 இருக்குது, ப்ளஸ் அதோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த 840 ஆட் பண்ணிக்கணும், 0 4, 8×8 = 16, மீதி 1 17, இவ்வளவு, அதாவது 17,640 இரண்டாம் காலாண்டுக்கு. அடுத்து மூன்றாம் காலாண்டுக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது, 17,640 × 5/100, சரியா? இப்போ இந்த ஜீரோ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ வேறு இங்கே இதுலேருந்து பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து 10 இது இருக்குது, இதில் வந்து எல்லாமே. இப்போ 2 டேபிளில் நம்ம பண்ணணும் அப்படின்னு, இல்லைனா இந்த 5 வந்து நான் இதில் அடிக்கிறேன், அடித்தா என்ன கிடைக்குங்க, 2. திரும்ப
ரெண்டை இங்கே அடித்தோம்னா 17 எட்டு தடவை மீதி 1 திரும்ப 8 தடவை திரும்ப 4 வந்து 2 தடவை. இப்போது அடுத்த இதில் மூன்றாம் காலாண்டுக்கு வட்டி எவ்வளவு? 882. இப்போ இங்கே மூணாம் காலாண்டுக்கு எவ்வளவுனா இந்த 17,640 882 நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 2 இங்கே பாருங்கள், 8, 4, 12 மீதி 1 திரும்ப 6, 8, 14, 14, 1, 15 சரிங்களா? 15 ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு அப்படியே போட்டுக்கிட்டேன், அடுத்து 8 கூட்டியிருக்கேன். 8 கூட்டினா 12 பேலன்ஸ் 1. இங்கே 6, 8, 14 சரிங்களா? 6, 8, 14 14 திரும்ப இங்கே 1 கூட்டினேன், 15 சரிங்களா? மீதி 1. ஓகே, இப்போ அடுத்து இங்கே 8, 1 சரிங்களா? 18,522 டோட்டல் அமௌண்ட்டு. டோட்டல் அமௌண்ட்டு மூணாவது. இப்போ கேட்டிருக்கிறது என்னென்னா, காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 800+840+882 இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுங்கள். இங்கே 2, 8, 4, 12 சரிங்களா? 8, 4, 12 அடுத்து பார்த்தோன்னா இந்த 3, 8 இருக்குது, 3, 8, 24 24 ஒன்று கூட்டினா என்ன கிடைக்கும்? 25 சரிங்களா? ரூபாய். ஓகே, அப்போ டோட்டலாக கூட்டு வட்டி எவ்வளோ இருக்குது? டோட்டலாக கூட்டு வட்டி நம்ம பார்த்தோன்னா 2,522 அவங்களுக்கு வந்து கூட்டு வட்டி கிடச்சிருக்கு. சரியா, புரியுதா? இப்போது கால் ஆண்டுக்கு அப்படின்னு கேட்டுக்கனால இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 4 வகுத்துருக்கோம். 4 வகுத்தா 5% சரிங்களா? 3 காலாண்டுக்கு கேட்டிருக்காங்க, 3 அதாவது 9 மாதங்கள் அப்படிங்கிறது 3 காலாண்டு. அப்போ முதல் காலாண்டு, இரண்டாம் காலாண்டு, மூன்றாம் காலாண்டு எல்லாத்துக்குமே நம்ம வட்டி கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டோம். கொஸ்டின் கேட்டிருக்கிறது கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக டோட்டல் அமௌண்ட்டு வந்து இவ்வளோ கிடைக்குது, 9 இவ்வளோ அமௌண்ட். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ தான் கொடுத்துருக்காரு, டெபாசிட் பண்ணியிருக்காரு? 16,000 தான் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஆனால் 9 முடிவில் அவருக்கு எவ்வளோ இருக்குது? 18,522 இருக்குது. கூட்டு வட்டி 800+840+882 அப்போது 2,522 ரூபாய். இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், ரூபாய் 2,400 5% ஆண்டு வட்டி வீதம் கிடைக்கிறது எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் நம்ம வித்தியாசம், அந்த ஃபார்முலா இருக்குது, வித்தியாசம் ஈக்குவல் டு பி இன்டு ஆர் பை 100 என்ன கிடைக்கும்? என் சரிங்களா? அப்போது ஆக்சுவலாக நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே அமௌண்ட் எவ்வளவு? 2,400 இன்டு சரிங்களா, வட்டி எவ்வளவு? அது வருஷம் வந்து பார்த்தோன்னா இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், அதாவது 5/100 த ஹோல் பவர் என்னது? 2. அப்போது 2,400 இன்டு 5/100 இன்டு 5/100 சரிங்களா? இப்போ 2 0 நான் அடிச்சிட்டேன். ஓகேவா? திரும்ப இதில் அடிக்கலாம், இதில் அடித்தா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 5வது வாய்ப்பாளில் 20 கிடைக்கும் சரிங்களா? 5வது வாய்ப்பாளில் 20 கிடைக்கும். இப்போது திரும்ப இதை 5 இதையும் நான் வகுக்கிறேன், 4. திரும்ப இதையும் அடித்தா 6. அப்போ ரூபாய் 6 சரிங்களா? ரூபாய் 6 தான் என்னது? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரூபாய் 6. ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா பி இன்டு ஆர் பை 100 என். என்னங்கிறது என்னது? வருஷம். பிங்கிறது பிரின்சிபல், ஆருங்கிறது வட்டி வீதம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி இன்ட்டு ஆர்பை 100 இன்ட்டு என், 2,400 இன்ட்டு 5/100 ஹோல் பவர் 2 போட்டிருக்கேன். 2,400 இன்ட்டு 5/100 5/100 எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணோம்னா டோட்டலாக நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 6 கிடைக்குது. இப்போ அந்த 6 ரூபாய் தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, புரியுதா?